ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த டாபிக் பார்க்கலாம் அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டியும் ஒரு வெக்டார் குவான்டிட்டியும் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுற ரெண்டுமே வெக்டார் குவான்டிட்டீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ரெண்டு வெக்டார் குவான்டிட்டீஸை மல்டிப்ளை பண்ணும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஆன்சர் எப் வெக்டாராக இருக்கணும்னு கட்டாயம் இல்லை ஸ்கேலாராகவும் இருக்கலாம் அப்போ ரெண்டு வெக்டார் குவான்டிட்டீஸை மல்டிப்ளை பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி கிடைச்சது அப்படின்னா அந்த ப்ராடக்டை அந்த மல்டிப்ளிகேஷனை நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க அப்படின்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவீங்க இதுவே ரெண்டு வெக்டாஸை மல்டிப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா அந்த ப்ராடக்டை நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவீங்க ஓகேவா அப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ரெண்டு வெக்டார்ஸ் இப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் ஓகேவா அப்போ அதை ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஆப்ரேஷன் சிம்பிள் நம்ம இங்கே டாட் போடணும் ஸோ இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட்டை நம்ம டாட் ப்ராடக்ட்ன்னு சொல்லலாம் அப்போ இரண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு கிடைக்கிறது வந்து என்னது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி ரெண்டு வெக்டாஸை மல்டிப்ளை பண்ணும்பொழுது எனக்கு கிடைக்கிறது வந்து என்னது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டியாக இருந்தால் அதை வந்து நான் டாட் ப்ராடக்ட் அல்லது ஸ்கேலார் ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம் இப்போ இதோட டெஃபனேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் சரியா இப்போ நம்மளுக்கு தெரியும் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் சென்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்போ ஃபோர்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான் ஒர்க்கு இதில் ஒர்க்குங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி ஆனால் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வந்து என்ன அப்படின்னா வெக்டார் அப்போ இந்த ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணும்பொழுது எனக்கு கிடைக்கிறது ஸ்கேலார் ஸோ இது வந்து என்னது ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட் ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ண நான் டாட் அப்படிங்கிற இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறேன் அப்போ ஒர்க்குனால் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும் சரியா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ் பண்ணால் அப்போ இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் நகத்துறதுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே ஒரு வேலை நடந்திருக்கேன் நான் ஒரு வேலை செஞ்சுருக்கேன் வேலை செஞ்சு ஒரு ஆப்ஜெக்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தியிருக்கேன் சரியா அப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஹரிசாண்டலாக சரி அதோடய சர்ஃபேஸ் இதான் அந்த சர்ஃபேஸில் அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது இப்போதுக்கு ஹரிசாண்டலாக நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து சம் ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதை மூவ் பண்ணியிருக்கேன் அப்போ நான் கொடுத்த ஃபோர்ஸ் வந்து எஃப் இது ஆன அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னது டிஎஸ்ஸு அப்போ இங்கே வேலை நடந்திருக்கேன் அப்படின்னா நடந்திருக்கு இங்கே இருக்கு இங்கே இருந்த அந்த ஆப்ஜெக்ட் இப்போ இங்கே போயிருக்கு ஓகேவா சரி இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேலே நான் கொடுத்த ஃபோர்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே என்ன இருக்கும் கிராவிடேஷன் ஃபோர்ஸும் இருந்திருக்குமா அது எப்படி இருக்கும் டூவர்ட்ஸ் தான் கிரவுண்டாக இருந்திருக்கும் அப்போ இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இங்கே ஏதாவது வேலை செஞ்சிருக்குமா அப்படின்னா செஞ்சுருக்காது ஏன் ஏன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்ததுக்கும் இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை ஏன்னா டிஸ்ப்ளேஸ்மெண்ட் நடந்தது நான் கொடுத்த அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுனால அப்போ இங்கே ஒர்க்கு நடந்தது இந்த ஃபோர்ஸுனால் இங்கே நடந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தான் கிடைக்கும் அப்போ இந்த ஃபோர்ஸுக்கு இங்கே என்ன இல்லை இந்த ஒர்க்குக்கு எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் இல்லை ஓகேவா அப்போ ஃபோர்ஸ் இருந்தாலும் இங்கே ஒர்க்குக்கும் நினச்சிக்கக்கூடாது அப்போ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்போ எந்த ஃபோர்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை உருவாக்குதோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஒர்க்குக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இது பர்பண்டிகுலராக இருக்குது இந்த ஃபோர்ஸ் அப்போ இந்த ஃபோர்ஸுக்கும் இங்கே ஒர்க்குக்கும் என்ன இல்லை எந்த விதமான சம்பந்தமும் இல்லை ஓகேவா சே இப்போ ஒருவேளை நம்ம இப்படி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பந்து வேகமாக வருது சரியா இந்த டேரக்ஷனில் வருது இப்போ ஒரு கோல் கீப்பர் ஒரு கோல் போஸ்ட்டில் ஒரு கோல் கீப்பர் நிற்கிறாரு அந்த கோல் ஒருத்தர் வந்து பந்து அடிக்கிறாரு அந்த கோல் கீப்பர் அதை கையால் தடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பந்து அந்த கோல் போஸ்ட்டை நோக்கி இப்படி வருது அந்த கோல் கீப்பர் அதை தடுக்கிறார் அப்போ அவர் தடுக்கிறதுக்கு அவர் ஒரு ஃபோர்ஸ் ஆப்போசிட் டேரக்ஷனில் கொடுத்துருக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த பந்தை அவரால் ஸ்டாப் பண்ண முடியும் இப்போ இங்கே கோல் கீப்பர் வேலை செஞ்சுருக்காரா எஸ் செஞ்சுருக்காரு ஏன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் அவர் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த பந்தை ஸ்டாப் பண்ணியிருக்கார் அப்போ இங்கே ஒரு வேலைலாம் நடந்திருக்கு அப்போ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒன்று கொன்று பேரலாகவோ அல்லது ஒன்று ஆப்போசிட்டாகவோ ஆப்போசிட்டாவோ இருக்கும்போது வேலை நடக்குது ஆனால் ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒன்று கொன்று பர்பண்டிகுலராக இருக்கும்போது அங்கே வேலையே நடக்கலை ஆமாவா இல்லையா இதில் க்ளியராக இருக்கிறீங்கல்ல சரியா அப்போ ஃபோர்ஸ் டிஸ்ப்ளேஸ் மட்டும் ஒன்று கொண்டு பவர் பண்டிகுலராக இருந்தால் அங்கே வேலையே நடக்காது சரியா இப்போ இதே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து கீழே விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது மேலே ஆக்ட் ஆகுறது கிராவிடேஷன் ஃபோர்ஸு சரியா எஃப்ஜி அப்போ இங்கே அது இங்கேருந்து இங்கே விழுந்துருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம ஹைட்டு ஹச்சுன்னு எடுத்துக்கலாம் அப்போ இங்கேருந்து அது இங்கே விழுந்திருக்கு அப்படிங்கிறப்ப இங்கே ஒர்க்கு நடந்திருக்கன்னா எஸ் நட இங்கே ஒர்க்கு நடந்திருக்கு அப்போ அந்த ஒர்க்கை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் எம்ஜி ஹச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா எம்ஜிங்கிறது அங்கே இருக்கிற கிராவிடேஷன் ஃபோர்ஸு ஹச்சுங்கிறது டிஸ்ப்ளேஸ்மெண்ட்டு ஓகேவா அப்போ இங்கே ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பண்டிகுலர் சாரி பேரலாக இருக்கும்போது வேலை நடக்குது அதுவே இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இங்கே வேலை செய்யலை ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அது எப்படி இருந்துச்சு பண்டிகுலராக இருந்துச்சு ஸோ இந்த விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்கோங்க அப்போ ரெண்டு வெக்டாஸ் ஒன்று பேரலாகவோ அல்லது ஆன்டி பேரலாகவோ இருக்கும் பொழுது மட்டும்தான் வேலை நடக்குது ஒன்று கொண்டு இருக்கும்போது அங்கே வேலையே நடக்கலை சரியா அப்போ இங்கே ஒர்க்குங்கிறது வந்து ஒரு ஸ்கேலாக அது ஒரு நம்பர் அந்த நம்பர் வந்து மேபி பாசிட்டிவாக இருக்கலாம் மேபி நெகட்டிவாக இருக்கலாம் அப்போ எப்போ அது பாசிட்டிவாக இருக்கும் அப்போ ரெண்டு வெக்டார்ஸும் சேம் டேரக்ஷனில் இருந்தால் அது வந்து பாசிட்டிவ் நம்பராக இருக்கும் ரெண்டு வெக்டார்ஸ் ஆப்போசிட் டேரெக்ஷனில் இருந்தால் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் நம்பராக இருக்கும் ஓகேவா அப்போ இங்கே டேரெக்ஷன் எதை மீன் பண்ணுது அந்த கிடைக்கிற ஸ்கேலாக ஒரு பாசிட்டிவ் நம்பராக நெகட்டிவ் நம்பராங்கிறது தானே ஒழிய உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஃபைனல் குவான்டிட்டியில் வந்து என்ன இருக்காது டேரக்ஷன் இருக்காது ஒன்லி மேக்னடியூடு தான் இருக்கும் ஏன்னா அதுதான் வந்து என்னது ஸ்கேலார் குவான்டிட்டி இப்போ ஒருவேளை இப்போ இதுதான் ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்டில் நான் ஃபோர்ஸை இந்த டேரெக்ஷனில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கயிறு கட்டி இதை இழுக்கிறேன்னு எடுத்துக்கோங்க அப்போ இழுக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த டேரெக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்போ டிஎஸோட டேரெக்ஷன் இது எஃபெக்டாரோட டேரெக்ஷன் இது ஓகேவா அப்போ நான் ஃபோர்ஸை இப்படி கொடுக்குறேன் அப்போ இந்த ஃபோர்ஸை ரெண்டு காம்போனன்ட்ஸாக பிரிக்கலாமா ஏன்னா இது ஒரு எக்ஸ் ஒய் பிளேனில் இருக்குது அப்போ இது ரெண்டு காம்போனண்ட்டாக பிரிக்கும் பொழுது இது இது அதாவது இந்த ஹரிசாண்டல் பிளேனுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது டீட்டா ஆங்கிள் ஆக்ட் ஆகுது அப்போ இது ரெண்டு காம்போனண்ட்டாக பிரிக்கும் பொழுது இதோட ஹரிசாண்டல் காம்போனண்ட் எஃப் காஸ்ட் டீட்டானும் இதோட வெட்டிக்கல் காம்போனண்ட்டை நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் எஃப் சைன் டீட்டானும் எடுத்துக்கலாம் ஓகேவா ஏன்னா இது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் இந்த லென்த்தும் இந்த லென்த்தும் ஈக்குவல் தானே சரியா இது நான் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிட்டேன் இப்படி தான் வரும் ஓகேவா அப்போ இது ரெண்டு லென்த்தும் சமம் அப்போ இந்த லென்த்து உங்களுக்கு வேணும்னா இந்த இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க காஸ்டீட்டை எடுத்தீங்கன்னா இந்த லென்த்து வந்து என்ன வரும் இப்போ இது வந்து ஓ இது என்னென்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஓஎன் எனக்கு வேணும் அப்படின்னா நான் காஸ்ட் ஈட்டை எடுப்பேன் அப்போ காஸ்ட் ஈட்டை எடுத்தால் அட்ஜஸ்டன் சைடு போய் ஹைபோட்டனஸ் அப்போ அட்ஜஸ்டன் சைடு வந்து என்னது ஓஎன் டிவைடட் பை ஹைபோட்டனஸ் சைடு வந்து என்னது எஃப் சரியா அப்போ ஓஎன் இஸ் ஈக்குவல் டு என்னது எஃப் காஸ்டீட்டா அப்போ இந்த லென்த்து வந்து என்னது எஃப் காஸ்டீட்டா அப்போ இதே மாதிரி இது வந்து என்னது எஃப் சைன்டிட்டா இப்போ அந்த எஃப் சைன்டிட்டா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அப்போ இங்கே நடக்கிற ஒர்க்குக்கும் இது எஃப் சயின்டிட்டாவுக்கும் என்ன கிடையாது எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அப்போ இங்கே இருக்கிற ஒர்க்கு எதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் எஃப் காஸ்டீட்டாவை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த எஃப் காஸ்டீட்டா தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் டேரெக்ஷனில் இது ரெண்டு தான் உனக்கு ஒன்று பேரலாக இருக்குது ஓகேவா அப்போ இதை வந்து நீங்கள் எப்படி எழுதலாம் ஒர்க்கசி கோல்ட்டு எஃப் வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் அப்படின்னு எழுதலாம் அல்லது அதை அதோட மேக்னடியூட்டில் இதை மட்டும் நீங்கள் சொல்லும் பொழுது எப்படி எழுதலாம் எஃப் காஸ்டீட்டா டிஎஸ் ஏன்னா இங்கே டேரெக்ஷனுங்கிறது உனக்கு ஒன்று பேரலாக ஆன்டி பேரலாக பேரலாக இருந்தால் பாசிட்டிவ் நம்பர் ஆன்டி பேரலாக இருந்தால் நெகட்டிவ் நம்பர் அவ்வளோதான் அப்போ இதோட மேக்னடியூட் ஒர்க்கோடு அந்த மேக்னடியூட் வந்து என்னது எஃப் காஸ்டீட்டா டிஎஸ் அப்படின்னு சொல்லலாம் அல்லது எஃப் டிஎஸ் காஸ்டீட்டா அப்போ எப்போவுமே அது அதோட ஹரிசண்டல் காம்போனண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கே ஒழிய அதோட பர்பண்டிகுலர் காம்போனண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது ஏன்னா பர்பண்டிகுலர் காம்போனண்ட் அங்கே எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் கிடையாது ஓகேவா அப்போ ரெண்டு வெக்டாஸ் ஒன்றுக்கு ஒன்று பேரலாவோ அல்லது ஆன்டி பேரலாவோ இருந்தாலோ அல்லது அது ரெண்டுக்கும் இடையில் சம் ஆங்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதோட அந்த ஹரிசான்டல் காம்போனண்ட் மட்டும்தான் அங்கே கான்ட்ரிபியூட் பண்ணும் வெர்டிகல் காம்போனண்ட் அங்கே கான்ட்ரிபியூட் பண்ணாது சரியா அந்த ப்ராடக்டில் ஓகேவா அப்போ அப்படி இருக்கிறத தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்போ அந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணால் போதும் ரெண்டத்தோட மேக்னிட்டியூடையும் அது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த காசு ஆங்கிளையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் இருந்தால் அது ரெண்டு கடையில் இருக்கிற அந்த டீட்டா வந்து என்னது ஜீரோ டிகிரி ஓகேவா அப்போ காசு ஜீரோவோட வேல்யூ வந்து என்னது ஒன்று ரெண்டு ஒன்றுக்குன்னு ஆப்போசிட்டாக இருந்தால் அது கடையில் இருக்கிற ஆங்கிள் ஒன் எயிட்டி டிகிரி அப்போ காசு ஒன் எயிட்டியோட வேல்யூ மைனஸ் ஒன்று ஓகேவா அப்போ என்ன வருது நெகட்டிவ் நம்பர் வருது அதுவே ஜீரோவாக இருக்கும்போது பாசிட்டிவ் நம்பர் வருது சம் ஆங்கிளில் இருக்கும்போது அந்த காசு காம்படன் மட்டும்தான் இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்போ அந்த ஆங்கிள் எவ்வளவோ அந்த காசு ஆங்கிள் எவ்வளோங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி ஃபோர்ஸோட மேக்னிடியூட் டிஸ்பிளேஸ்மெண்டோட மேக்னிட்யூட் இன்ட்டு அந்த காசு ஆங்கிள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும் அந்த ஸ்கேலார் குவாண்டிட்டி கிடைச்சிரும் அப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட்டுங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் அ டூ வெக்டார்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் திய மேக்னிட்யூட்ஸ் அந்த ரெண்டு வெக்டாரோட மேக்னிட்யூடையும் அண்டு த கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தாம் அது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த கொசைன் ஆங்கிள் அது அதை நம்ம வந்து என்ன பண்ணால் போதும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும் அப்புறம் இது வந்து ஏங்கிற வெக்டார் இது வந்து பிங்கிற வெக்டார் இது ரெண்டு கடையில் இருக்கிற அந்த ஆங்கிள் டீட்டா ஓகேவா அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த குவான்டிட்டி வந்து சின்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு ஸ்கேலார் அப்படின்னா அப்போ இந்த ஸ்கேலார் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இது ரெண்டத்தோட மேக்னிடியூட் எது ஏ இன்ட்டு பி இது ரெண்டு தொடக்டாரோட மேக்னிட்யூட் ஏ பி வெக்டாரோட மேக்னிட்டியூட் பி ஓகேவா அப்புறம் இங்கே இந்த பி வெக்டாரை நம்ம ரெண்டு காம்போனெண்ட்டாக பிரிக்கலாமா பிரிக்கும் பொழுது இதோட இதுக்கு நான் ஒரு லைன் வரைஞ்சா இதுலேருந்து இதுவரை உள்ளது பி காஸ்டீட்டா அப்போ இப்படி ஒரு பி காஸ்டீட்டான ஒரு காம்போனண்ட்டும் இதுக்கு இதாக ஒரு லைன் வரைஞ்சா இது வந்து என்னது பி சைன்டிட்டான்னு ஒரு காம்போனண்ட்டும் கிடைக்கும் இப்போ இந்த பி சயின்டிட்டாங்கிற காம்போனண்ட் இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட்டில் எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் இருக்காது அப்போ இந்த பி காஸ்டீட்டாவையும் இந்த ஏவையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கிறது தான் வந்து என்னது அப்படின்னா சி ஓகேவா அப்போ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக சாரி ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது ஸோ இங்கே வந்து சி வந்து என்னவாக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்கும் சரியா இதுவே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு வெக்டாஸ் இது ஏ வெக்டார் இது பி வெக்டார் அப்படின்னா இப்போ இந்த பி வெக்டாரை ரெண்டு காம்போனண்ட்டாக பிரிக்கலாம் ஓகேவா இது மாதிரி நீங்கள் ரெண்டு காம்போனண்ட்டாக பிரிப்பீங்க அப்போ இது வந்து என்னது பி காஸ்டீட்டா இது வந்து என்னது அப்படின்னா பி சைன்டிட்டா இப்போ இந்த பி காஸ்டீட்டாவும் இந்த ஏவும் ஒன்று கொன்று ஆப்போசிட்டாக இருக்குது ஸோ இங்கே வந்து நீங்கள் இதோட இது எழுதும்போது என்ன எழுதுவீங்க சிஇசி கோல்ட்டு ஏபி காஸ்டீட்டா அப்படின்னு எழுதுவீங்க இந்த பர்பர்டிகுலர் காம்பனெண்டுக்கு இதில் எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் இல்லை ஆனால் இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இங்கே கிடைக்கிற உங்களுக்கு நம்பர் அந்த இது வந்து எப்படி இருக்கும் ஸ்கேலர் வந்து நெகட்டிவ் நம்பராக இருக்கும் சரியா அப்போ அது நெகட்டிவாக இருக்கும் பட் இங்கே அது என்னவாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் ஓகேவா அப்போ இது மாதிரி ஒரு ஸ்கேலார் ப்ராடக்டில் அது வந்து அந்த ஸ்கேலார் ப்ராடக்ட்டுங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அதோட மேக்னிட்யூட்ஸ் ரெண்டு வெக்டாஸோட மேக்னிட்யூட்ஸ் அதுக்கு இடையில் இருக்கிற அந்த காசு ஆங்கிள் ஓகேவா இதுதான் நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம் இந்த ஸ்கேலார் ப்ராடக்டோட ப்ராப்பர்டீஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க் கொஷினும் கூட தேங்க்யூப்பா